मेरटे सिंहल बौद्ध जनतावट सतुटिंग इन मेरटे तमिल सह मुस्लिम जनतावट तीन प्रश्न विसदन நாட்டில் வாழ்கின்ற சிங்கள பௌத்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் சிறுபான்மை இனங்களான தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரச்சினைகள் உளரீதியாக தீர்க்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். ஆடை தொழிற்சாலை மற்றும் கைத்தறி நெசவு தொழிற்சாலைகளை திறந்து வைக்கும் நிகழ்வு ஏறாவூரில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். கிழக்கு மாகாண முதலமைச்சர் செயினுல் அப்தீன் நசீர் அகமது தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி மேலும் உரையாற்றுகையில் නැගෙනහිර බටහිර දකුණ කියලා වෙනසක් නැහැ එක වගේ සංවර්ධනය වෙන්න ඕන එක වගේ සියලු දෙනාට අධ්‍යාපන සහ සෞඛ්‍ය පහසුකම් තියෙන්න ඕන இந்த நாட்டிலுள்ள எல்லா மக்களுக்கும் சந்தோஷமாக வாழ்வதற்குரிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் இந்த விடயம் பற்றி இனவாதத்தோடு பேசுவதில் அர்த்தமில்லை எனவே இந்த விடயத்தில் எங்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நமது அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது ஆனால் தென்னிலங்கையில் உள்ள சில கடும்போக்காளர்கள் நாங்கள் இந்த நாட்டை பிரிக்க போகின்றோம் என்றும் காட்டி கொடுக்க போகின்றோம் என்றும் சர்வதேசத்துக்கு அடிபணிய வைக்க போகின்றோம் என்றும் விமர்சிக்கின்றார்கள் ஆனால் அவ்வாறு விமர்சிக்கின்றவர்களை விட இந்த நாட்டை பற்றி எங்களுக்கு அதிக அக்கறை இருக்கின்றது எனவே எதிராக பேசி திரிவதை விட விமர்சிப்பவர்கள் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்து சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக எங்களோடு சேர்ந்து கைகோர்க்க வேண்டும் இந்த நாடு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று பேரம் பாராது எல்லா பிரதேசங்களும் ஒரே மாதிரியாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் கல்வி சுகாதாரம் போக்குவரத்து தொழில் வாய்ப்பு வாழ்க்கை தரம் ஒரே மாதிரியாக அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் பாராபட்சத்தின் காரணமாக மீண்டும் ஒரு துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு இந்த நாட்டை இட்டு செல்ல எவரையும் அனுமதிக்க கூடாது அப்பே ஆண்டு அலுத் ஆண்டு தமுன்னா செலபாத் கேர்வே அன்ன ஏ திபென வெனச பரதரய சகஸ்கல்ல ரட்டே சீலு தினாட எக வகை ரட்டக் ஹதன் ஏ பிரச்ன விசந்துவே நெதி நிசா தமாய் துவக்கு அதர கத்தே ஏ நிசா நெவத துவக்கு அதர கன்ன දෙන්න හොඳ නැහැ අපි තුවක්කු අතර ගන්නෙ නැති තත්වයට මේ රටේ විශේෂයෙන්ම උතුරු නැගෙනහිර ප්‍රදේශයේ සංවර්ධනය කරන්න ඕනේ